ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு சுவை பிளாக். இன்னைக்கு நம்ம மாங்காய் உருக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாங்காய் உருக்கை செய்யறதுக்கு நான் ஒரு 2 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஊறுகாய் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காவை நம்ம நல்லா கழுவிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மாங்காவை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு, திரும்பவும் ஒரு லேயருக்கு மாங்காய் துண்டுகள், திரும்பவும் உப்பு, இது மாதிரி லேயர் லேயராக போட்டுக்கலாம். போட்டுட்டு கடைசியாக மீதி இருக்கிற உப்பை மேலே ஃபுல்லாக போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு மாங்காவை அப்படியே ஒரு 4 டேஸ்க்கு ஊற வைக்கணும். 5th டே ஆயாச்சு. இன்னைக்கு நான் மாங்காவை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வறுத்து பொடிக்க 2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 3 துண்டு பெருங்காயம். வறுக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம், கடுகு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியும் போது இறக்கிடலாம். இறக்கி மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ மாங்காய் உருக்கை தாளிக்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடுகு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற கடுகு, வெந்தயம், பெருங்காயம் கலவை, வெறுமிளகாய்த்தூள். இப்போ நம்ம மாங்காய் உருக்காவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்க நான் ஒரு வானல் எடுத்திருக்கேன். வானலில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு வெறும் மாங்காய் துண்டுகளை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள், வெந்தயம், கடுகு, பெருங்காயம் கலவை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கேஸ் சிலிண்டர் இறக்க வச்சு எல்லாத்தையும் எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு மாங்காய் உருக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.